நேற்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கிய உள்ள நிலையில் இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகள் தேர்வு நடத்தப்படாததால் இந்த ஆண்டு பொதுத் தேர்வை மாணவர்கள் எளிதாக எதிர்கொள்வதற்காக 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2 திருப்புதல் தேர்வுகள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு தொடங்கியது. இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை இன்று துவங்கி 30ஆம் தேதி வரை நடக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை 460,247 மாணவிகள், 478,089 மாணவர்கள் ஒரு 3ஆம் பாலினத்தவர் என மொத்தம் 938,337 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத உள்ளனர். புதுச்சேரியில் 8,272 மாணவிகளும் 8,530 மாணவர்களும் என மொத்தம் 16,802 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழகத்தில் 3,888, புதுவையில் 48 என மொத்தம் 3,936 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. மேலும் 30,765 தனித்தேர்வர்களும் 242 சிறைவாசிகளும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ளனர். முறைகேடுகளை தடுக்க 3,050 பறக்கும் படைகளும் 1,241 ஸ்டாண்டிங் ஸ்குவாட் படைகளும் நியமிக்கப்பட்டுள்ளன. தமிழகம் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இந்த தேர்வை மொத்தம் பள்ளிகள் மூலம் 955,139 மாணவ மாணவியர் எழுதுகின்றனர். தனித்தேர்வர்கள் 30,765 பேரும் தேர்வில் பங்கேற்கின்றனர். தேர்வுக்காக தமிழகம் புதுச்சேரியில் 3,936 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் நாளான இன்று மொழிப்பாட தேர்வு நடைபெறுகிறது. தேர்வு அறை கண்காணிப்பாளர்களாக 51,710 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 308 இடங்களில் கேள்வித்தாள் கட்டுக்காப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவ மாணவியர் முகக்கவசம் அணிந்து வரும் கட்டாயம் இல்லை என்றாலும் உடல்நிலை பாதிப்புள்ளவர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். மேலும் மாணவர்கள், தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களும் தேர்வு மைய வளாகங்களுக்குள் செல்போன்களை எடுத்து வரக்கூடாது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்வுச்சேரியில் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று தொடங்கிய நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்குகின்றன. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இத்தேர்வில் 955,000 மாணவர்கள் தேர்வில் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் மட்டும் இதற்காக 3,888 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 48 மையங்களில் 16,802 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சங்கரன். அவரிடம் இதுகுறித்தான தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சங்கரன், இன்றைக்கு எந்த பாடத்திற்கான தேர்வை மாணவர்கள் எழுத இருக்கிறார்கள்? எவ்வளவு சதவீத மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்கிறார்கள்? வணக்கம். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நேற்று துவங்கிய நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று காலை 10 மணிக்கு துவங்கியிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் 955,474 மாணவர்கள் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். 3,936 மையங்களில் இந்த தேர்வுகள் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த தேர்வுக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாணவர்களை பொறுத்தவரை 486,887 பேரும், மாணவிகளை பொறுத்தவரை 468,586 பேரும் இந்த தேர்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்த ஒருவரும் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்கிறார் என்ற ஒரு தகவலையும் தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் எடுத்துக்கொண்டால் 48 மையங்களில் நடக்கக்கூடிய இந்த தேர்வில் 16,802 மாணவர்கள் புதுச்சேரியில் பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் தனித்தேர்வு மூலமாக 30,765 மாணவர்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்த்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 7,470 பேரும், அதேபோன்று சிறைவாசிகள் தமிழகத்தில் மட்டும் 242 பேர். தமிழகத்தில் பல்வேறு சிறைகளில், சென்னை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய சிறைகளில் கிட்டத்தட்ட 242 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை இந்த தனித்தேர்வாக எழுதுகிறார்கள். இவர்களில் ஆண் சிறைவாசிகள் என்பது 226 பேர், பெண்கள் 16 பேர் இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை 554 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 47,006 பேர் தேர்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். 229 மையங்களில் சென்னையில் இந்த தேர்வுகள் என்பது நடைபெற இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய எழும்பூரில் இருக்கக்கூடிய மாநில மகளிர் பெண்கள் மேல்நிலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிட்டத்தட்ட 200 பேர் மாணவர்கள் இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள். 18 அறைகளில் தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் 45,000 அறை கண்காணிப்பாளர்கள் இந்த தேர்வு பணியில் ஈடுபடுகிறார்கள்.
இருக்கிறார்கள். மேலும் இவர்கள் மட்டுமில்லாமல் பறக்கும் படையில் குழுவினர், அதில் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்று கிட்டத்தட்ட 60,000 பேர் இந்த தேர்வு பணியில் பங்கேற்க இருக்கிறார்கள். தேர்வுக்காக முழுவீச்சில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிறப்பு அதிகாரிகள் இந்த தேர்வு பணியை கண்காணிக்க நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நேற்று முன்தினமே அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று தேர்வு பணிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். இன்னும் சரியாக இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்கு உள்ளாக இந்த 10-ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது தொடங்க இருக்கிறது. சங்கரன், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இல்லை, இப்போ இந்த பொதுத் தேர்வை சந்திக்கக்கூடிய 10, 11, 12 இந்த 3 வகுப்பு மாணவர்களுக்குமே ஒரு புதுமையான ஒரு அனுபவம் என்று தான் நம்ம சொல்லணும். நேற்று 12-ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சந்தித்த மாணவர்கள் பரவலாக சொன்னக்கூடிய ஒரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பயமாக இருக்கிறது, ஒரு எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு தயக்கம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை தேர்வுக்கு முன்னதாகவும் தெரிவித்தார்கள். தேர்வு முடிந்த பிறகும் பல மாணவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதற்கு காரணம், 10, 11, 12 பொதுத் தேர்வுகளையும் சந்திக்காமல் நேற்று நேரடியாக அவர்கள் 12-ஆம் வகுப்பு தேர்வை சந்தித்ததுதான் மாணவர்களுடைய அந்த ஒரு பயத்திற்கு ஒரு அச்சத்திற்கு காரணமாக இருந்தது. இதே போன்று இன்று சந்திக்கக்கூடிய 10-ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும், அதாவது 8-ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் கிடையாது, 9-ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் இல்லை, ஏனென்றால் கொரோனா தொற்று காரணமாக அனைவரும் தேர்ச்சி செய்யப்பட்டு விட்டனர். நேரடியாக இந்த 10-ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அவர்கள் சந்திக்கிறார்கள். குறிப்பாக இந்த 900,000 மாணவர்களில் அரசு பள்ளி மாணவர்கள் என்பதுதான் அதிகமான ஒரு அளவில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான மாணவர்கள் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த தேர்வை பொறுத்தவரை ஒரு நேற்றைய கேள்வித்தாள் என்பது, மொழித்தாள் தேர்வு என்பது எளிமையாக இருந்ததாக பெரும்பாலான மாணவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். 10-ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று மொழித்தாள் தேர்வு தான் நடைபெற இருக்கிறது. பெரும்பாலான மாணவர்கள் தமிழைத்தான் இந்த மொழிப்பாடமாக எழுத இருக்கிறார்கள். எனவே கொரோனா தொற்று சூழலில் இந்த கேள்வித்தாள் என்பது மிக கடினமாக இருக்காது, ஓரளவு மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய வகையில்தான் கேள்வித்தாள் இருக்கும் என்பது கல்வித்துறையுடைய தகவல்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று அமைச்சரிடம் விடைத்தால் திருத்துவதில் கடினம் காட்டப்படுமா அல்லது ஓரளவு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படுமா என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்ட போது, வழக்கம் போலவே விடைத்தால் மதிப்பீடு செய்யப்படும் என்ற கருத்தை அமைச்சர் தெரிவித்திருந்தார். என்றாலும் கூட இந்த முறை மாணவர்களுடைய அந்த விடைத்தால் மதிப்பீடு செய்வதில் ஒரு கடினமான ஒரு பார்வை, ஒரு அணுகுமுறை இல்லாமல் மாணவர்களுக்கு ஒரு தாராளமான மனப்பான்மையோடு விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பொதுத் தேர்வை பொறுத்தவரை மாணவர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் கூட தேர்வில் ஒரு அதிகபட்ச மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் தேர்வு துவங்குவதற்கு முன்பாகவே 3 மாணவர்கள், 12-ஆம் வகுப்பு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதும் கல்வித்துறையை கவலை அடைய செய்திருக்கிறது. இந்த கல்வியாண்டு கொரோனா தொற்று காரணமாக தாமதமாகத்தான் பள்ளிகள், செப்டம்பர் 1-ஆம் தேதி தான் பள்ளிகள் துவங்கப்பட்டது. 45 நாட்கள் மாணவர்களுக்கு பல்வேறு அவர்களுடைய மனதை மாற்றக்கூடிய வகையில், மன இறுக்கத்தை போக்கக்கூடிய வகையில் பல வகையான ஒரு பயிற்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டன. ஆனாலும் கூட கல்வித்துறை எடுத்த இந்த நடவடிக்கை பலனளிக்கவில்லையோ என்ற ஒரு விவாதமும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த பொதுத் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டிருக்கிறது.